நீ பாத்து சொல்றது இல்லையா கணக்கு பிள்ளை? சொன்ன முதலாளி. யோ கணக்கு பிள்ளை, நீ பாக்குற இல்லையா? நீ இல்ல முதலாளி, நான் சொல்ற முதலாளி. யோ முத்துக்குமாரு, என்னையா லோடு அனுப்பிச்சிருக்க? எல்லாம் கட்டி கட்டி பேப்பர் அனுப்பிச்சு விட்டுருக்க. புக்கு பேப்பர் அனுப்பிச்சு விட்டு கட்டி கட்டி பேப்பர் அனுப்பிச்சு விட்டுருக்க. நான் எப்படி லோடு அனுப்புறது? பணம் கொடுக்கல வாங்குறல்ல, அனுப்பிச்சு விடு. நீ சாயங்காலம் சரியா லோடு வரலன்னா இதோட உன்னை கட் பண்ணிடுவேன், வேற ஆட்டோ லோடு போயிருவேன், பாத்துக்க. என்ன பாப்பம்மா, சீக்கிரமா ரெடி ஆயிட்ட மாதிரி இருக்கு. என் மக செல்லப்பா வரேன்னு சொல்லியிருந்தான், அதான் அவன் எப்ப வருவான்னு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். அப்ப இன்னைக்கு எல்லாருக்கும் பணம் வரும்னு சொல்லுங்க. பணம் முதலாளி. வாயா ரம்யா, எப்படி இருக்க? அம்மா எப்படி இருக்காங்க? அம்மாவுக்கு ரத்த கொதிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால கண் ஆப்ரேஷன் பண்ண முடியல, ரெஸ்ட் எடுக்கணும் பண்ணி ஹோம்ல சேர்த்துருக்கேன். முதலாளி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடுங்க. எல்லாம் கடவுள் தான் செய்யணும். என்னையா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போலாம். சரி சரி, இது உள்ள டாக்குமெண்ட் இருக்கு, சரியா இருக்கான்னு பார்த்து உள்ள வை. என்ன பத்திரம் முதலாளி? பூமி ராசினா அது உங்களுக்கு தான். பெண் ராசி இருக்கா இல்லையா, உங்களுக்கு மண் ராசி இருக்குங்க. 5 வருஷம் முன்னாடி கிரவுண்ட் 50,000 ரூபாய் வாங்கினீங்க, இன்னைக்கு 6 லட்சம் ரூபாய் விற்கிறீங்க. யோ, உனக்கு கமிஷன் உண்டியா? சரிங்க, வாங்க வாங்க போலாம். என்னையா இன்னைக்கு சமையல? சாம்பார் சாதம் தான்யா. சாம்பார் சாதமா? சின்ன வெங்காயம் போட்டு பிரமாதமாக வச்சிருப்பானுங்களா, நான் கொஞ்சம் கோர்ட்டு கொண்டு வரேன். பாவி, பழைய சோறும் பச்சை மிளகானாலே ஃபுல் கட்டு கட்டு வீடா நீ. யோ ராமையா, பார்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? பார்சல் கட்டிட்டு இருக்காரு. வாய வாயா, சீக்கிரம் ஏறு. அவர்கிட்ட பணம் வாங்கிட்டீங்களா? இல்லைங்க, எங்கள் அம்மா வந்து ஆசிரமத்தில் இருக்காங்க, அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு நான் அப்புறம் வாங்கிக்கிறேங்க. எந்த ஆசிரமத்தில் இருக்காங்க? இதுதான் சார், அப்துல் கலாம் முதலியல்ல. அப்துல் கலாம் மட்டுமா? சரி வாங்க போ. ஆ சரிங்க சரிங்க. மேடம், டெப்டி ரிஜிஸ்டர் வந்தா 1 ஹவரில் வந்துடுன்னு சொல்லுங்கள். சரிப்பா. தம்பி, உன் கேஸ ஒரு 2 மாசம் இழுக்கலான் இருக்கேன். இப்ப இருக்க ஜட்ஜு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்பா. புதுசா வர ஜட்ஜ மேடம் சீனியர் இருக்காரா, அவரை பார்க்கலாமா? இருக்காரு. சாரி சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஓகே, நமஸ்காரம். நமஸ்காரம். சுங்க ஹஸ்பண்டுக்கு பெயில் கிடைச்சிருச்சு, ஹாப்பியா இருங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ். யாரு உங்க தங்கச்சியா? சின்ன வயசுல அத்தை பொண்ணு பார்த்த மாதிரியே இருக்கு. உட்காருங்க உட்காருங்க. அம்மா, இதுதான் பெயில் ஆர்டர். ரொம்ப கஷ்டப்பட்டு பெயில் வாங்கியிருக்கேன்.
ஓகே சார். ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் தான், ஒண்ணும் இல்லமா. ஒரு 20 lakhs டெபாசிட் பண்ண சொல்லியிருக்காங்க. எவ்வளவோ வாதாடி இருக்கேன், எவ்வளவோ ஃபைட் பண்ணியிருக்கிறேன், ஆனா 13 ஆபீசருக்கும் பெயில் கிடைக்கல. திவாருக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதுக்காக நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ண வேணாமா சார்? எக்ஸ்கியூஸ் மீ, நான் உனக்கு கேட்கலாமா? இந்த கேஸ்ல நம்ம ஜெயிச்சிருவோம்ல? என்ன இப்படி கேட்டேல்? அதுக்காக தானே இவ்வளவு பாடுபடுறேன், எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கேன். இந்த கேஸ்க்கு நான் இப்படி பண்ணது இல்லையம்மா. 13 ஆபீசர் பெயிலே இல்லைட்டாங்க, திவாரு மட்டும் தரேன் நாங்க. சரி, அது என்ன ரீசன் பார்த்தா 20 lakhs கட்ட சொன்னாங்க. ஓகேன்ட்டேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு இன்னொன்னு ஜஸ்ட் தெரியணும். இந்த 20 lakhs எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சார். ஏன்னா என் வீட்டுக்காரருக்கு தான் எல்லாம் தெரியும். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதாவது. ஏமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு பெயில் ஆர்டர் வாங்கியிருக்கேன், எவ்வளோ வாதாடி இருக்கிறேன், எவ்வளோ ஃபைட் பண்ணியிருக்கேன். சரி, உங்கள் ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ், சரௌண்டிங்கில் எதுவுமே பண்ண முடியாதா? இல்லை சார், இந்த நியூஸ் பேப்பரில் வந்ததுனால யாருமே எங்களை காண்டாக்ட் பண்ணுறதே இல்லை. ம், அதனால் ம் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏய் சலோ அங்கிள், உன் ஃப்ரெண்ட்ஸு பாய் ஃப்ரெண்டு யார்ட்டுமே இல்லையா சார்? எக்ஸ்கியூஸ் மீ சார், என் பொண்ணு பேரில் ஒரு ஃப்ளாட் இருக்குது, சின்ன ஃப்ளாட் தான். அதை வேணால் விற்று நாம் ஏதாவது பண்ணலாமா சார்? அப்படியா? அது 20 லட்சம் ரூபாய்க்கு வேல்யூ இருக்கா? வரும் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் கிளர்க்கு ராமே வருவான், அவன்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஓகே சார். வரட்டுமா? வணக்கம் சார். யோ ராமியா, எங்கேயா போன, ஏன் இவ்வளோ நேரம்? சாரி சார், ரிஜிஸ்டர்ஸ் லேட் ஆயிடுச்சு. இல்லையா, இதே காரணத்தை சொல்லி ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்கீங்களா? யோ, உனக்காக தான் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார்? என்ன சார் சொல்லுங்க. கண்டிஷன் பில் தானே, 20 lakhs கட்டணும்பா. ஆமாம் சார். அந்த குழந்தை பேரில் ஏதோ ஃப்ளாட் இருக்கா, அந்த டாக்குமெண்ட் வச்சு பணம் வேணுங்கிறாங்க. அதை நீ அரேஞ்ச் பண்ணுறியா? செல்லப்பாட்டை சொல்லி வாங்க சொல்கிறியா? சார், நீங்கள் சொன்னீங்கன்னா செல்லப்பாட்டை பேசி முடிச்சிடலாம் சார். அப்படியா? ஆமாம் சார். அதை ஃபாலோ பண்ணிக்கோ. சரிங்க சார். நீங்கள் அந்த ராமையை ஃபாலோ பண்ணிங்க. அந்த பேப்பர்ஸில் பட்டா சிட்டா இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவர் ஃபாலோ பண்ணிக்கலாமா? சரிங்களா? எப்பா ராமையா, ராமையா, ஏன் அவசரப்படுற? நான் பேசிகிட்டே இருக்கேன், என்ன அவசரம் உனக்கு? சொல்லுங்க சார். சரிப்பா, போகிறப்ப அந்த 14 கோட்டில் என்ன கேஸ் போயிட்டுருக்குன்னு எனக்கு உடனே காண்டாக்ட் பண்ணி எனக்கு தகவல் சொல்லு. சரிங்க சார். சரிமா, எல்லா டீடைல்ஸ் சொல்லிட்டேன், நீங்க அவரை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ சார். சரிமா, வாங்கமா, வாங்க. வரேன் சார். சரி வாங்க. சார், இந்த கிளார்க் ஃபீஸ் இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொடுத்துறேன் சார். அம்மா, ஃபீஸ் என்னமா ஃபீஸ், நான் பாத்துக்கறேமா, டோன்ட் வரி. சரிமா, பாத்து போங்க, அந்த பேப்பர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க, சீக்கிரம் ரெடி பண்ணு. சரியா? சரி சார். அம்மா, யாரன் போய்ட்டு பாருமா. வாங்க வாங்க, நேத்தே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். எங்கங்க, வாங்குற பார்த்தே பிடிக்கவே முடியல. உட்காருங்க. ஆனா சார் இன்னைக்கு சொல்லிட்டாரு, நீங்க போய் உட்காந்து பேசி முடிங்கன்னு. அதுதான் வந்திருக்கேன். இப்ப சாருக்கு போன் பண்றேங்க. சரிங்க. போன வாட்டி ஆர்பர்ல இருந்து வர்றதுக்கு 1000 ரூபாய் ஆச்சு, இப்ப எப்படி 1500 ரூபாய் தான் சார் கேட்கணும்? நீ சாப்பிட்டா பரவாயில்லையா, உன் ஓனர் சாப்பிடறா, என்ன பண்றது? ஹலோ, முதலாளி, நான் ராமையா பேசுறேன். ராமையா, சொல்லியா, வீடு ஒன்று சொல்லியிருந்தேன் முதலாளி, ரொம்ப சீப்பாக வந்திருக்கு. அப்படியா? சரி, நீ எங்கே இருக்க? நான் அவசரம் வீட்டில் தான் இருக்கேன். சரி, அரை மணி நேரம் நீ அங்கே இரு, அரை மணி நேரத்தில் அங்கே வந்துடுறேன். ஆ, வந்துருங்க முதலாளி, வந்துருங்க, வாங்க பேசி முடிச்சிடலாம். யோ கணக்கு முதலாளி, இங்கே வா. ஆ, போதும்மா, தயிர் சாதம் நல்லா இருக்குமா? ஆமாம், உங்கள் வீட்டுக்கார் தப்பே பண்ண மாட்டாரே, எப்படி இந்த பிரச்சனை மாட்டினாரு? இவரோட அக்கா பையன் தாங்க, ஒண்ணுக்கு 10 சம்பாதிக்கலாம்னு ஐடியா கொடுத்தான், இவரை மாட்டி விட்டுட்டு ஆள் எஸ்கேப் ஆயிட்டாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நம்ம சாரி சார் கஸ்டம்ஸ்ல பெரிய கில்லாடி, இந்த கேஸ் எப்படி முறியடிச்சிருவார். சரிங்க. அவர் தான் வந்துட்டார் நினைக்கிறேன். மா, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. வணக்கம். வாங்க உட்காருங்க. சரி. கோதாலி, அவெல்லாம் கரிசூர் சாப்பிட கிடையாது, அலையாத போய் உட்காரு. வணக்கம் முதலாளி. வணக்கம். இவங்க நம்ம சாரி சாருடைய கிளைண்ட்டு, இவங்க வீட்டுக்கார ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டாரு, அதனால தான் அந்த வீட்டை வைக்கிறாங்க. ஓ, அப்படியா? அம்மா, வீடு எங்கம்மா இருக்கு? இங்கே பக்கத்து ரோட்ல தாங்க இருக்கு. பக்கத்து ரோட்ல தான் இருக்கா? அப்போ வாங்க உடனே பார்த்துருங்க. ஓகே முதலாளி, வாங்க. வாங்க போகலாம். ஃப்ளாட் சாவி எடுத்து வாங்க. சாரி, போகலாம். ஆ, வாங்க போகலாம். போங்க. வீடு வாங்குறது அம்மாவுக்கு, உனக்கு இல்ல. வீடு வாங்குறது எங்க முதலாளியோட அம்மாக்கு, எனக்கு பாக்குறதுக்கு ரைட்ஸ் இருக்கு.
அம்மா பத்திரம்லாம் கரெக்டா இருக்கம்மா? எல்லாம் கரெக்டா இருக்கு சார். இந்த வீட்டை வந்து என் மாமனார் என் பொண்ணு பேருக்கு எழுதி வச்சிருக்காரு. ஒரிஜினல் எல்லாம் என் வீட்டுக்காரர்கிட்ட தான் இருக்கு. அவர் வெளியே வந்தவுடனே உங்ககிட்ட கொடுத்துருவாரு. சரிம்மா. யோகா. ஆமா, இந்த வீடு எவ்வளோயா போகும் முதலாளி? இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ஃபிட்டு 6000 வரைக்கும் போகுது. நம்ம வாங்குறது 700 ஸ்கொயர் ஃபிட்டு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 42 லட்சம். இப்போ 20 ரூபா கொடுப்போம், ரிஜிஸ்டர் அப்போ 10 ரூபா கொடுப்போம். 12 ரூபா நம்ம லாபம் தானே? எப்படியும் அதை கொடுத்தானே ஆக போகிறோம். சரிங்க. ராமையா என்னையா, பத்திரம் பக்காவாக இருக்கா? இல்லைன்னா முதலாளி உன் சீட்டை கிழிச்சிடுவார். இப்படி பேசுனா அந்த பொம்பளை ரேட் ஏற்றுரும், அப்புறம் முதலாளி உன் சீட்டை கிழிச்சிடும். பரவாயில்லையா? இது ஒரு சின்ன சிட் அவுட் சார், வித் ரோட் சைட் பால்கனி. இந்த மாதிரி வீடு வாங்கன்னு தான் நான் நினச்சேன். இந்த மாதிரி வீடு தான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா, நான் பழைய பேப்பர் வாங்குறவன். 9 வயசில் கோணி பையை தூக்குனேன். இன்னைக்கு கடவுள் வரலால ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடே எங்கள் அம்மாவுக்காக தான் வாங்குறேம்மா. நல்ல ராசியான வீடு சார் இது. உங்களை பார்த்தாலும் நல்லவங்க மாதிரி தாங்க இருக்கீங்க. படித்தவங்க நீங்கள், ஏதோ கஷ்டம்னு சொல்கிறீங்க. உங்களை நம்பி தாங்க நான் வாங்குறேன். செய்யாத தப்புக்காக என் வீட்டுக்காரர் ஜெயிலில் இருக்கிற 15 நாளாக. அதுக்காக தான் இந்த வீட்டையே விற்கிறோம் சார். இந்த பாருங்கம்மா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஒருத்தங்களுக்கு உதவி செய்யணும்னு எங்கள் முதலாளி முடிவு பண்ணிட்டாருன்னா உடனே செஞ்சிருவார். அப்போ நாளைக்கு டெபாசிட் பண்ணணும்னு வச்சிங்க, நாளைக்கே வெளியே வந்துடுவார். அப்போ அடுத்த வாரமே பத்திரத்தை பதிவு பண்ணிடலாமா? யோ, ஏன் நாளைக்கு எடுத்துறேன். அம்மா, நான் ஐயா கிட்ட சொல்கிறேன், நாளைக்கே முதலாளி பணம் கொடுத்துருவார். முதலாளி வீடு பிடிச்சிருக்குல்ல? யோ, கணக்குள்ள இருக்கு முதலாளி. சரிம்மா, வாங்க போகலாம்.